ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே. இது பாருங்கள், புது நைட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். அன்றைக்கி வாங்கினதில் ரெண்டு நைட்டி நீங்கள் அப்படி வீடியோ பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு மூணு நைட்டி வாங்கியிருந்தேன் ஒரு லோக்கல் எக்ஸிபிஷன்லேருந்து. ஸோ இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் விலை. ஆனால் அந்த ஸோ டோட்டல் மூணு நைட்டி வாங்கியிருந்த அந்த ரெண்டு நைட்டி விட இந்த குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. மெட்டீரியல் நல்லா திக்காக இருக்குது, காட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலரும் இல்லை. ஸோ இது வாங்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ண நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி என்னன்னா, இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பிஸி டே. பிஸினா ஃபுல்லாக கிச்சனில் தான் இன்றைக்கி என் டைம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி ஆச்சு. ஸோ நாங்கள் ஜஸ்ட் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். இன்றைக்கி வந்து பசங்க ஸ்கூலுக்கு போகல. விஹானுக்கு லைட்டாக தலைவலி இருந்தது, அதனால் நான் ஸ்கூலுக்கு அனுப்பலை. சரி, அவன் போகலன்னு சின்னவனும் போகல. இவங்களுக்கு வந்து இன்றைக்கி தேர்ஸ்டே இல்லைங்களா, நாளைக்கு வந்து கிளாஸ் பார்ட்டி இருக்குது. ஸோ நாளையோட ஸ்கூல் முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து ஆளுக்கு ஒரு ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் பூரி, ஒருத்தர் நூடுல்ஸ், ஒருத்தர் கீ ரைஸ் இல்லை ஃப்ரைட் ரைஸ், அந்த மாதிரி நிறைய பசங்க, ஒரு 24-25 பசங்க இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கிளாஸ் பார்ட்டி இருக்குது, இல்லை என்ன சொல்கிறது, செஷன் எண்டிங் பார்ட்டி. ஸோ பயங்கர எக்ஸைட்டடாக இருக்காங்க. இந்த பசங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ். ஸோ இந்த பசங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதர்வ்க்கு வந்து எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனீஸ் எடுத்துகிட்டு போகணும். விஹானுக்கு வந்து சாக்கோ லாவா கேக், எக்லெஸ் சாக்கோ லாவா கேக். ஸோ அவனுக்கு வந்து ஒரு 30 பீஸ் சாக்கோ லாவா கேக். ஸ்கூலில் கிளாஸில் வந்து 24 பசங்க தான் இருக்காங்க, ஆனால் நான் எப்படியோ ஒரு 5-6 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்பணும். வீட்லேயும் இவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது, பேக்கிங் வேலை. இப்போ தான் திங்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் வாங்கி வச்சுருக்கேன் ஆர்டர் பண்ணிவிட்டு. சரி, நம்ம லன்ச் சாப்பிட்டுட்டு, பவர் இல்லை இவ்வளோ நேரம் இல்லைன்னா நான் காலையிலேயே அட்லீஸ்ட் ப்ரௌனீஸ்னால் பண்ணி முடிச்சிருப்பேன். ஸோ ஸ்கூலில் கொடுக்கறதுனால எல்லாமே எக்லெஸ்ஸாக தான் நாங்கள் கொடுத்து அனுப்பணும். எது எடுத்துகிட்டு வந்தாலும் எக் குக்கீஸ் இல்லை இது. ஸோ அதனால் எக்லெஸ் வேர்ஷன் பண்ண போகிறேன். ஸோ பவர் இருக்கிறது தான் மார்னிங்கே இது நல்லா இருந்திருக்கும், அட்லீஸ்ட் ஒரு அரை ஹாஃப் வேலை முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி மெய்டு வேறு, நோ மெய்ட் டே, இன்றைக்கி மெய்டு வரமாட்டாங்க. அதனால் காலையில் ஃபுல்லாக வீடு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கேன் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரைஸ், கத்திரிக்காய் சாம்பார், தயிர். இது வந்து ஒரு, இது வந்து நேற்று பண்ணது ஆக்சுவலி, இன்றைக்கி பண்ணல. இது வந்து வெண்டைக்காய், அப்படியே கொஞ்சம் புளி போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் காரசாரமாக. வெங்காயம் நல்லா போட்டு வெண்டைக்காய் கிரேவி மாதிரி. இது வந்து உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி நிறைய பண்ணிட்டேன் ஆக்சுவலி. இன்றைக்கி இவங்க ஸ்கூலுக்கு போகிறது, இன்றைக்கி ரைஸே வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் பண்ணேன், இது மட்டும் நான் மார்னிங் பண்ணல, இது நேற்று நைட் பண்ணது. ஸோ என்ன ஐடியானா, இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த பசங்களுக்கு வந்து இதுவே நான் யூஸ்வலாக இவங்களுக்கு சாம்பார் ரைஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், இது பண்ணிட்டாக்கா எனக்கு ஃபுல் டேக்கு இதாகிடும். நைட்டுக்கு தோசை இட்லி எதனா பண்ணிக்கலாம், அந்த பிளானில் தான் பண்ணேன். இந்த பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போகல. ஸோ இதுவே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா எனக்கு நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைங்களா. அது பாருங்கள், எங்கள் கூட பட்டர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கலாம், பேக்கிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதை ஆற விடணும். அது இல்லாமல் மல்டிப்புள் டைம்ஸ் நான் பேக் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா ஒரு பேட்சில் நான் 30 லாவா கேக்ஸ் பண்ண முடியாது, சாக்கோ லாவா கேக்ஸ் 2-3 வாட்டி வச்சு எடுக்கிறதா இருக்கும். அதனால் சரி, நம்ம சமையல் இது பண்ணிட்டாக்கா ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கலான்னு பண்ணேன். ஸோ நேற்று நைட்டு வச்ச ரைஸும் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ரைஸ் வேஸ்ட் ஆகிடும், நான் வெளியில் வச்சுட்டேன் தெரியாமல். ஸோ கொஞ்சம் அது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, இது கெடலை, அந்த லைட்டாக தண்ணி வெட்டுடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சம் இது ஊற வச்சுருக்கேன், உளுந்து. அந்த ரைஸு இந்த பாருங்க. ஸோ இந்த ரைஸ் வந்து மிக்சியில் போட்டுட்டு இந்த உளுதம் போட்டுட்டு நான் மாவு ரெடி பண்ணிவிடுவேன். இது வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும், இல்லைன்னா மார்னிங் ஆகிடும். இது வந்து இது பாருங்கள் ரைஸு. ஸோ இது வந்து மார்னிங்க்கும் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஆகிடும். ஸோ ரைஸ் வேஸ்ட் ஆகாது. ஸோ இப்படி இது வந்து லாஸ்ட்டில் பண்ணுறேன் நான் எல்லா வேலை முடிச்சுட்டு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பேக்கிங். இப்போ விஹான் கூட வந்து பண்ணுறேன், நான் அவன் தான் சாக்கோ லாவா கேக் பண்ணுறேன்னா. ஸோ அவன் வந்து இப்போ வெளியில் போயிருக்கான் சாப்பிட்டு, பக்கத்து வீட்டில் இருக்கேன். இதை பாருங்கள், இங்கே இருக்குது ரெசிபீஸ். இதுதான் ரெசிபி, இது தான் ஃபாலோ பண்ணணும். இந்த ரெசிபி இதில் வந்து ஒரு போர்ஷனில் வந்து 6 கப் கேக்ஸ் தான் வரும், சாக்கோலாவா கேக்ஸ். சாக்கோலாவா கேக் இருக்குது, மோல்டன் சாக்கோலாவா கேக் இருக்குது. ஸோ நான் மோல்டன் சாக்கோலாவா கேக் பண்ண போகிறதில்ல, சாக்கோலாவா கேக் தான் பண்ண போகிறேன். நிறைய சாக்லேட் போடணும், அதுதான்.
சரி போய் ஸ்டார்ட் பண்ணலாம் வேறு. ஸோ என்னால் ரெசிபியெல்லாம் ஷூட் பண்ண முடியாது, பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் கிளிம்சஸ் காட்டுற எப்படி இருக்குது, ஃபினிஷ் ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும். ஏன்னா சாக்கோ லாவா கேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை. இது வந்து விஹான் பேக்கிங் கிளாஸில் போய் கற்றுட்டு வந்திருக்கான், அந்த ரெசிபி தான் இது. ஸோ என்னோட அவனுக்கு நல்லா தெரியும், ஸோ அவன் கொடுக்குற டிப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணி பண்ண போகிறேன். எப்படி வருது பார்க்கலாம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபுல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து சாக்கோ லாவா கேக்குக்கு, வினிகரும் சாக்கோ லாவா கேக்குக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்லெஸ் ப்ரௌனீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டர் மெல்ட் பண்ணணும், 1 கப் பட்டர் தேவை நமக்கு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே பண்ணுறேன், ஏன்னா பசங்க வீட்லேயும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த பாலும் நமக்கு வந்து சாக்கோ லாவா கேக்குக்கு தான் தேவை. ப்ரௌனீஸ்க்கு வந்து கொஞ்சம் தயிர் வேணும், ஏன்னா இது வந்து எக்லெஸ் வித்தவுட் எக் தான் பண்ண போகிறேன், அதனால் எக்குக்கு பதிலாக நம்ம வந்து தயிர் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவனில் ப்ரீஹீட் பண்ணிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு 200 டிகிரீஸில் ப்ரீஹீட் பண்ணிடலாம். இது ப்ரீஹீட் ஆகட்டும், அதுக்குள்ளே நான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறேன். இங்கே வந்து ஸோ இதில் தான் பண்ண போகிறேன். இது வந்து சிலிகான் மோல்டு, இது க்ரீஸ் பண்ண தேவையில்லை, ஆனாலும் நான் கொஞ்சம் பட்டர் தடவிடுவேன். ஸோ எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரௌனீஸ்க்கு வந்து கொஞ்சம் கோகோ பவுடரும் தேவை, பேக்கிங் பவுடர் தேவை, கொஞ்சம் சால்ட் உப்பு தேவை, அப்புறம் கொஞ்சம் சுகர், கேஸ்டர் சுகர். நான் வந்து கேஸ்டர் சுகர் யூஸ் பண்ணல, நான் வந்து நார்மல் ஒயிட் கிரானியூலேட்டட் சுகரை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன், அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது ரெடி ஆகி போச்சு. இது வந்து நம்ம சாக்கோ லாவா கேக்குக்கு தேவை. ப்ரௌனீஸ்க்கு வந்து நார்மல் கிரானியூலேட்டட் சுகர் போட்டால் போதும், அதுக்கு பவுடர் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி ப்ரீ ப்ரெப் பண்ணிட்டா டக் டக் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் டைம்னு பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் தான் இருக்கும், பேக்கிங் டைம் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனீஸ்க்கு ஒரு 20-30 நிமிஷம் ஆகிடும். அதே மாதிரி சாக்கோ லாவா கேக் வந்து நம்ம 2-3 பேட்சாக வச்சு எடுக்க போகிறோம், ஸோ அது பேக்கிங் டைம் தான் நமக்கு, ப்ரிப்பரேஷன் டைம் ஈஸி. ஹலோ, உன்னை யாரடா கூப்பிட்டதுங்க? யார் கூப்பிட்டதுங்க? இங்கே வந்தால் ஒரு சைடில் சாக்லேட் சிப்ஸ் காலி ஆகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் பட்டர் நக்குவான். ஆமாம் தானே? நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்து மேம்க்கு அனுப்ப போகிறேன். ஓகே, கெட் அவுட் ப்ளீஸ். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன், சீரியஸ்லி ஐ எம் டெல்லிங் யூ. கை கழுவுப்போ, கோ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இந்த பையனுக்கு மேம் கேட்டாங்களாம், யார் அம்மா பூரி நல்லா பண்ணுவாங்க? என்ன சொன்ன நீ? யார் அம்மா நல்லா பூரி பண்ணுவாங்க? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் சொல்லிட்டேன் மேம், என்னோட மேம், என்னோட அம்மா. ஸோ இவன் சொன்னா என்னோட அம்மா நல்லா பூரி பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரே சந்தோஷம், 10 to 15 பூரி தானே நம்ம ஈஸி மார்னிங். அது நாளைக்கு வந்து இவங்களுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புற அவசியமே இல்லை. ஸோ பூரி மட்டும் தானே, விஹானுக்கு மட்டும் நம்ம ஒரு நாள் முன்னாடி பேக் பண்ணிட்டா மார்னிங் ஈஸியா இருக்கும். ஓகே, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ஸோ எனக்கு வேலை மிச்சம். அப்புறம் நேத்து வந்து சொல்கிறான், மேம் சொன்னாங்களா ப்ரௌனீஸ், இவனே சொன்னான் போல இருக்கு, நான் வந்து பூரி பண்ணல, நான் ப்ரௌனீஸ் பண்ணுறேன்னு. மேம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்படி பண்ணுறான் இந்த பையன். இப்போ எனக்கு 2 பேக்கிங் இப்போ பேக் டு பேக் இருக்குது வேலை. ஏண்டா இப்படி பண்ணுற? ஆ, இப்போ சொல்கிறான் அம்மா நீ பூரியும் பண்ணுறியா அப்படின்னு. ஆ, யூ திங்க் ஐ எம் அ ரோபோ? நான் ஒரு ரோபோவா? போடா டேய். நாளைக்கு உங்களுக்கு ஃபுல் பார்ட்டி, அது இல்லாமல் ஹோம் குக்ட் ஃபுட்னால அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வீட்டில் வந்து ஹோம் குக்ட் ஃபுட் அழகாக ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஐயா, ஸோ அழகாக வீட்டிலேருந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டிஷ், நோ டோன்ட் ஓப்பன், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. வீட்டிலேருந்து நம்ம வந்து இவனுக்கான ஐட்டம் வந்து டப்பாவில் போட்டு கொடுத்துட்டாக்கா ஒரு பிளேட், ஒரு போல், ஒரு ஸ்பூன், அப்புறம் ஒரு ஜூஸ் பேக்கெட், அது வந்து ஏற்கனவே இருக்கு. ஒரு டெட்ரா ஜூஸ் பேக்கெட். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஜாலி. ஆமா தானே? ஓகே, போய் வேலை பார்க்கலாம், நீ போடா வெளியில போ. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெசிபி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோடில் தான் பார்க்க போகிறீங்க. நிறைய பண்ணுறதுனால நான் ரெசிபி ஷூட் பண்ணல, கன்ஃபியூஷன் ஆகிடும் அப்படின்னு நான் தனியாக கொஞ்சமாக போர்ஷன் எடுத்து நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன்.
எப்பவுமே 30 மினிட்ஸ்னா 30 மினிட்ஸ் வைக்காதீங்க, 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணுங்க. அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என் கிச்சன் பாருங்க எப்படி இருக்கு. இந்த பையன் வந்து நான் இந்த ப்ரௌனிஸ் முடிச்சுட்டு என்னை கூப்பிடுன்னா இப்போ வெளியில விளையாட போயிருக்கேன், இவனுக்கு நான் வெயிட் பண்றதா இல்லை நெக்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றதா, ஃபர்ஸ்ட் இந்த கிச்சனை ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணணும். ஏன்னா இதே பாத்திரதான் எனக்கு மறுபடியும் நெக்ஸ்ட் ரெசிபிக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ரீயூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கிச்சன் க்ளீன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஸ் நீங்கள் வந்து வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்களேன், ரெஸ்டாரண்ட் இருக்கட்டும் இல்லை காஃபி டே அந்த மாதிரி கெஃபே அவுட்லெட்ஸ் இருக்கட்டும், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இது வந்து நான் எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நானே எக்லெஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோடய ரெசிபி ஹோல் அதுவும் இல்லாமல் நான் வீட்டில் பண்ணும்போது இந்த கோதுமை மாவு போட்டு தான் பண்ணுவேன், மைதா போட்டு பண்ணவே மாட்டேன். அப்படி இருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே நல்லா சூயி ஃபட்ஜி ரிச் சாக்லேட் ப்ரௌனி. அதில் வீட்டில் நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுங்க வச்சுக்கோங்க, ஏன் செம்மையாக இருக்கும். அது வந்து ஐஸ்கிரீம் கூட சாப்பிடுங்க, சாக்லேட் சாஸ் ஊற்றி சாப்பிடுங்க, மேலே சும்மா பிளெயின் சுகர் டஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, அப்படியே சாப்பிடுங்க. இது வந்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சரில் அப்போ 3-4 டேஸ் கூட ஒன்றுமே ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் 1 வீக்கு மேலே கூட வச்சு சாப்பிடலாம். இப்போ நான் சாக்லேட் சிப்ஸ் வந்து எனக்கு பத்தாது, இதில் நான் போட்டிருப்பேன் எனக்கு சாக்லேட் சிப்ஸ் பத்தாது. நான் நட்ஸ் போடல, ஏன்னா நிறைய பசங்க வந்து நட்ஸில் அலர்ஜிக்காக இருப்பாங்க, அதனால் நான் நட்ஸ் போடல அவாய்ட் பண்ணிவிட்டேன். வீட்டில் பண்ணுறதால நான் கண்டிப்பாக வால்நட்ஸ் போடுவேன். ஸோ இப்போ சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் அதனால தான் போடல, ஏன்னா எனக்கு அதுவே டவுட்டு தான். அதை வச்சு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும் என்னோடய நெக்ஸ்ட் சாக்லேவா கேக்குக்கு. ஸோ இந்த ப்ரௌனிஸ் வந்து கேக் கிடையாது, ப்ரௌனி வந்து கேக் கிடையாது. ப்ரௌனி என்னென்னா கேக் அப்புறம் குக்கீக்கு நடுவில் டெக்ஸ்சர். குக்கீஸ் வந்து ஹார்டாக க்ரன்ச்சியாக இருக்கும், பிஸ்கெட் மாதிரி இருக்கும். பிஸ்கெட் மாதிரினா கொஞ்சம் அந்த க்ரன்ச்சி டெக்ஸ்சராக இருக்கும். கேக் வந்து நமக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஸ்பஞ்சியாக இருக்கும். ப்ரௌனி வந்து ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது. குக்கியும் கிடையாது கேக்கும் கிடையாது, ஆனால் உங்களுக்கு சாப்பிடும்போது கேக் மாதிரி நல்லாயிருக்கும், அதே மாதிரி குக்கி ஃபீலும் கிடைக்கும். அதுதான் ப்ரௌனி. எனக்கு ப்ரௌனிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரெட். ஸோ நம்ம சாக்கோலாவா கேக்குக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நான் 6 டைம்ஸ் அதிகமாக எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நமக்கு 6 பீசஸ் ஆஃப் சாக்கோலாவா கேக் கிடைக்கும். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-35 பீஸ் வேணும், அதனால நான் 6 டைம்ஸ் அதிகமாக பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கப் மைதா எடுக்கணும்னு எழுதியிருக்கு, நான் வந்து 3 கப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நான் கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்னு எழுதியிருக்கு, நான் வந்து 12 டேபிள் ஸ்பூன் எடுப்பேன் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து 3 கப்பு மைதா இருக்கு. நான் வந்து கொஞ்சமாக இந்த மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் பண்ணுறதை மட்டும் காட்டுறேன். Total 1.5 cups of butter. What? Smell it. Don't think anyone is going to give it to you. It's for my class. How is it? But even I want one. How is the smell? Nice. How is the smell? I love it a lot. I only want to eat one. Can you give it for me? We'll think. If it's left. We'll think about it. If any are left, we'll take it. How many do you need? 28. 28. Hey, what are you doing? Nakka. How is the taste? Yummy. Yummy. Totally dark. We have added milk chocolate, no? Mix. Most of the things. It is so dark. Color taste. Amma, you do the rest of these steps. So now, idhula vandu vinegar, paal, warm milk, okay? 3 cups.
வார்ம் மில்க் எவ்வளோ ஆட் பண்ணணும்? ஹா, ஸோ 3 கப்ஸ் வார்ம் மில்க், 3 டீஸ்பூன்ஸ் வினிகர், 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வெனிலா எசன்ஸ் இதில் ஆட் பண்ணணும். ஆஃப்டர் தட் போர் இட் இன் தட். அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு போர் திஸ் இன் தட். இந்த மிக்சர் எடுத்து போடணும். இதில் போடணும். இந்த மிக்சர் எடுத்து இதில் போடணும். மிக்ஸ் மிக்ஸ். 1 பர்ஃபெக்டாக இருந்தது பட் இது வந்து ஏதோ ஒரு குட்டி மிஸ்டேக்னால அது வந்து என்ன சொல்கிறது, அது ஆக்சுவலி தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப மேலே வரைக்கும் வந்துருச்சு. சரி, நம்ம பேட்டர் வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோமோ, ஏன்னா இவ தான் சொன்னால் கரெக்டாக 2/3 தான் ஊற்றணும் அப்படின்னு. சரி, நம்ம 2வது வாட்டி பண்ணி போனால் நடுவில் வந்து பள்ளம் வந்துருச்சு. ஸோ சரி, நான் என்ன பண்ண, கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரில் வச்சுட்டேன். சரி, ஏன்னா மெயின் என்னென்னா அது வந்து உள்ளே சாப்பிடும்போது கூயாக இருக்கும், மாய்ஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ ட்ரை கப் கேக் மாதிரி இருக்காது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த நீ சாக்கோலாவா கப் கேக் எடுத்துகிட்டு போகிறேன், நீ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது, ஏன்னா அது இப்படி ஆகிடும் இல்லைங்களா. நம்ம ஒரு கப் கேக் மேலே ஒன்று கூட, 27 கப் கேக் நம்ம ஒரு ட்ரேயில் இப்படி கூட வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்கூல் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகணும், எனக்கு புரியலை. சரி, இவன் ரொம்ப அடமாக நான் கமிட் பண்ணிட்டேன் ஸ்கூலில் எடுத்துகிட்டே போகணும்னு சொல்லும் போது நம்ம எதுக்கு டிஸ்கரேஜ் பண்ணணும், எடுத்துகிட்டு போட்டோம். பட் எனக்கு அந்த டைமில் இருந்தது மைண்ட்லையும் எப்படி எடுத்துகிட்டு போவான். பட் எனிவே அது வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு, புஸ்ஸுன்னு ஆகிப்போச்சு. சரி, நான் அந்த பேட்சை சைடில் வச்சுட்டு, கெஸ்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்க எல்லாம் கூட சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் வாட்டி என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றினா அது வந்து உள்ள ஹோல் ஆகி போகுது, அமைக்க போகுது. அது இல்லாமல் நம்ம கொடுக்கும்போது பசங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பர் சைஸ் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி இதில் இருக்கும்போது அந்த சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. சரி, நான் இவன் வந்து ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டு போய் நான் போகவே மாட்டேன், என் ரொம்ப மூட் ஆஃப் ஆகிட்டா, மூட் ஆஃப் ஆகிட்டு நான் போகவே மாட்டேன், இன்றைக்கி லாஸ்ட் டே, எல்லா பசங்களும் மீட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஒரு ஒரு நல்ல ஜாலியான டே, அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு எக்ஸைட்டடாக இருந்தான். அப்புறம் என் பேரண்ட்ஸ் கூட வந்தாங்க, அவங்க கூட நல்லா பேசி சொல்லிவிட்டு, பரவாயில்ல கண்ணா நம்ம வெளியில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாமா அப்படின்னு. பட் இவ்வளோ இருக்குது, நான் என்ன சொன்னேன், வெளியில் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் வேணாம், அதுலேயே பர்பன் பிஸ்கெட் இருக்குது இல்லைங்களா, பர்பன் பிஸ்கெட்டை வந்து உள்ளே இருக்கிற க்ரீம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேக் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருக்கான். ஷேப் வந்து ப்ராப்பராக ஷேப் வரல, ஆனால் செம்மையாக இருக்குது, ஃபட்ஜி, அவ்வளோ ரிச் சாக்லேட்டாக. அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. லாஸ்ட் மினிட்ல குயிக் ஃபிக்ஸ் ஏதோ ஒன்று தோணுச்சு, ஒரு ஹேக் பண்ணி முடிச்சிட்டேன். சின்ன ஒன்றதும் ஒரு சின்ன கூஃபப் ஆச்சு, அதில் வந்து யோகர்ட் மிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட யோகர்ட்னு இல்லை, கர்ட், வீட்டில் இருக்கிற தயிர் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ டெக்ஸ்சர் வந்து சரியாக வரல. ஸோ குட்டி குட்டி திங்ஸ் நிறைய மேட்டர், டேஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. ஸோ டெக்ஸ்சருன்னு வரும்போது உங்களுக்கு அடிபட்டுடும். அவனுக்கும் இதே பர்பன் பிஸ்கெட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ ரெண்டுமே நல்லா ஆகிப்போச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், சின்னவன் ரொம்ப ஹாப்பி. இன்ஃபேக்ட் அவனுக்கு அந்த பேப்பர் கப்ஸ்லெலாம் போட்டு கொடுத்தேன். ஸோ எடுத்து இன்னும் கூட வீட்டில் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி நேற்று நடந்தது. ரொம்ப லேட் ஆகி போச்சு, நைட்டு 10 மணி ஆச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கே. அப்புறம் இன்றைக்கி மார்னிங் ஹாப்பியாக போயிருக்காங்க, ஜாலியாக நல்லா. இன்றைக்கி பார்ட்டி தான் எனக்கு. சரி என்ன பண்ணுறதுன்னு அந்த மினிட்ல எனக்கு வ்ளாக் எல்லாம் தோணவே இல்லை. ஏதோ முடிஞ்சது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னாப்ஷாட்ஸ் எடுத்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 4 லீவ் ஸ்டார்ட் ஆகுது, 2 மந்த்ஸ்க்கு லீவ் இருக்க போகுது. எங்களுக்கு இப்போதைக்கு ஒன்றுமே பிளான் இல்லை, எங்கே போகிறோம் என்னான்னு. இந்த வெயிலில் எங்கேயுமே போகக்கூடாது, வீட்லேயே இருந்தால் நிம்மதியாக நல்லாயிருக்கு. ஸோ ஊருக்கு மட்டும் என் மதுரன்லா திருச்சிக்கு மட்டும் போவோம், என் இன்லாஸ் வீட்டுக்கு 3 நாளைக்கு. அது இப்போ இல்லை, இன்னும் அதுக்கு 2 வாரம் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னென்னா, இந்த பசங்களை 2 வாரம் ரெண்டு மாதம் வீட்டில் வச்சு என்ன, ஏன்னா இவங்க கூடயும் நான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் எதுவும் போடல. எனக்கு என்னென்னா, யோகா கிளாஸஸ் எதுனா நடந்தால் நல்லாயிருக்கும், இல்லை பேக்கிங் கிளாஸ் எது நடக்குதோ அதில் இவன் போய் செய்யுது. அது ஆனால் அது பேக்கிங் கிளாஸ்னு இருக்கும் போது 1 டே தான் இருக்கும், இல்லை 3 to 4 hours தான் இருக்கும். பட் ஃபுல்லாக இப்போ இவங்களை எங்கேஜ் பண்ணி வைக்கணும். பசங்க நிறைய இருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில், பிரச்சனையே இல்லை. காலையில் போனால் நைட்டு வரைக்கும் வெளியில் இவங்க எங்கேஜ் இருப்பாங்க, சாப்பிட மட்டும் தான் வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு என்னென்னா, நான் இப்போ எப்படி வ்ளாக் பண்ண போகிறேன், இப்போயே உங்களுக்கு வெளியில் சவுண்ட் கேட்கும். இந்த பசங்களுக்கு மட்டும்தான் லீவ் லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சு, வேறு பசங்களுக்கெல்லாம் 1 வீக் முன்னாடியே லீவ் ஸ்டார்ட் ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி தான் இப்போ கொஞ்சம் பசங்க வர வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியுது. இன்றைக்கி கொஞ்சம் இப்போ தான் உட்காந்து எடிட்டிங் எல்லாம் முடிச்சிட்ருக்கேன். நான் அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு தெரியல, மண்டேலேருந்து நான் எப்படி வ்ளாக் பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன். வ்ளாக்ஸ் நான் போடுறேன், எனக்கு என்னென்னா வ்ளாக்ஸ் வந்து டெய்லி வ்ளாக்ஸ் என்னால் போட முடியாது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக, ஏதாவது ஃபன்னியாக, எங்கேயாவது வெளியில் போகிறோம், அதை நான் கேப்சர் பண்ணி ஒரு வ்ளாக் மாதிரி போட்டுடுவேன். ஆனால் ரெகுலராக என்னால் ப்ளாக்ஸ் நிஜமாகவே போட முடியாது. ஆனால் என்னமே ப்ளாக்ஸ் தான் போட்டாகணும்னு நினைக்கிறேன். என்ன இது, என்னால் எதுவும் கான்க்ரீட்டாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பண்ண முடிஞ்சால் அது ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னா, பாவக்காய் பண்ணிகிட்ருக்கேன், காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் பாவக்காய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாவக்காய் வந்து நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன், ஏன்னா வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் லஞ்ச், பசங்க ஸ்கூலில் சாப்பிட்ருவாங்க, என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த லஞ்சுக்கு வந்து நான் பாவக்காய் ரைஸ் வச்சு இது கூடயே நான் சாப்பிட்ருவேன். இது இல்லாமல் நான் பருப்பு கொஞ்சம் வைக்க போகிறேன். அப்புறம் வந்து அவரைக்காய் பண்ணணும், அது இப்போதைக்கு இல்லை, நான் நைட்டுக்கு தான் அவரைக்காய் பண்ணுவேன். அது வந்து சப்பாத்திக்கும் ஆகிடும். இது பாருங்கள் பாவக்காய் எப்படி ரெட் ரெட்டாக ஆகிப்போச்சு. வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன். இது 2-3 டேஸ் ஆகிப்போச்சு ஃப்ரிட்ஜில், இந்த வெயிலுக்கு ரொம்ப நாள் லாஸ்டிங் ஆக மாட்டேன் வெஜிடபிள். ஸோ வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு, எனக்கு பாவக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எப்படி கொடுத்தா, பச்சையாக கொடுத்தா கூட சாப்பிட்டுடுவேன். வந்து கொஞ்சம் பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நான் கொஞ்சம் லேசி வாங்கி கட் பண்ணணுமே அப்படின்னா, ஆனால் இந்த ஃப்ரூட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் அந்த ஜாக் ஃப்ரூட்டும் பலா, அது ரெண்டும் நான் வீட்டில் வாங்கி கட் பண்ணுறது கஷ்டம். பைனாப்பிள் எப்போயாவது வாங்கிடுவேன் நான். ஸோ இதை வந்து கொஞ்சம் சாட் மசாலா, பிளாக் சால்ட் எல்லாம் போட்டு இப்போது வச்சுட்டு போகிறேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பசங்க வந்து சாப்பிட்டுடுவாங்க. ஸோ இன்றைக்கி வேறு ஒன்றுமே பிளான் இல்லை. இன்றைக்கி அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ, ஈவினிங் வந்து டென்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் இருக்குது. இன்றைக்கி ஒரே ஒரு பல்லில் ஒரே ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வந்து ஃபில்லிங் பண்ணியிருந்தேன், அந்த ஃபில்லிங் வந்து கையோடு வந்துருச்சு. கையோடனா ஒரு போர்ஷன் வந்துருச்சு, பீஸ் வந்துருச்சு, ஃபில்லிங் இன்னும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு 5:30 அப்பாயின்மெண்ட் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அதை ரீஃபில் பண்ணிட்டு வரணும். அப்படியே அவ்வளோதான், இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எனக்கு வந்து வ்ளாக்ஸ் வந்து நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ப்ளாக்ஸ் போட்டாக்கா நிறைய இஷ்டமாக பார்க்குறீங்க. எனக்கும் ப்ளாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ப்ளாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு யூஸ்லெஸ்ஸாக என்னோட லைஃப்த்து ஒரு போர்ஷன் ஷேர் பண்ணுற வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்றும் பெருசாக இது மாதிரி இருக்காது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற பசங்க கூத்தடிக்கிறது, சமையல் இதெல்லாம் பார்த்தா நமக்கு நல்லாயிருக்கும் தானே. பட் அதர்வைஸ் அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. ஆனால் ப்ளாக்ஸ் ரொம்பவே நல்லா போகுது. நான் நார்மலாக ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக உட்காந்து பண்ணணுமே அப்படின்னு ஏதாவது எஜுகேஷ்னல் இல்லை ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ ஏதாவது உட்காந்து பண்ணாக்கா அதில் வந்து வியூஸே வரமாட்டேங்குது. எனக்கு வந்து அதர் வே ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் ப்ளாக்ஸ் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க. ஸோ அது சந்தோஷம் தான், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அதில் எதனால் வியூஸ் வர மாட்டேங்குது எனக்கு நிஜமாகவே தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளாக்ஸில் ஆல்மோஸ்ட் 2 times அதிகமாக வியூஸ் வருது. பட் எனிவேஸ் இது இன்னொன்று காட்டணுன்னு, இது பாருங்கள், இது வந்து யஷ் எனக்கு பண்ணி கொடுத்தா. இது வந்து பிரேஸ்லெட், இது இதில் என் பேரும் எழுதியிருக்கான். ஸோ இது வந்து நம்ம கையில், இது வந்து நெக்லஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்குறேன், சோக்கர் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். இது ரொம்ப இதுவாக இருக்குது பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு என்னை போட்டுகிட்டே இருன்னு சொல்லுவான். நீ போட்டுகிட்டே இரு, மல்டி கலர்டாக இருக்குது, எல்லா ட்ரெஸ்ஸஸ் கூட மேட்சிங்காக இருக்குதுன்னு இந்த மாதிரி பண்ணானா.
சரி ஓகே, ரொம்ப க்யூட்டாக இருக்கானா. ஸோ இது வந்து கிளாஸில் வந்து ஒரு அவனோட கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருந்துச்சு, அதை பார்த்துட்டு இவனும் பண்ணனா. ஸோ எனக்கு எப்படி நான் கரெக்டாக சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே தான் நான் ஒரு இமேஜின் பண்ணி பண்ணேன் அப்படின்னு. சரி, இதுதான் என்னோட க்யூட் கிஃப்ட். ஸோ இந்த வ்ளாக் இங்கேயே முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இனிமேல் நிறையா வ்ளாக்ஸில் பார்ப்பேங்க போல் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே, ஹாவ் அ நைஸ் வீக்கெண்ட். பாய் பாய். ஸோ ரெண்டு ரெசிபீஸே யஷ் அண்ட் அதர் வந்து சொன்னாங்க, அவ்வளோ இஷ்டமாக விரும்பி சாப்பிட்டாங்க கிளாஸ்மேட்ஸ். ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி போச்சு, டப்பா காலியாக வந்தது. எனக்கே ஒரு மாதிரியாக இருந்தது, என்னடா இது நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் ஒரு குவெஸ்சன் மார்க் இருந்தது. பட் சக்ஸஸ், ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப விரும்பி ரொம்ப ஹாப்பியாக வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இது ஷேப் மட்டும்தான் வரல, ஆனால் டேஸ்ட் செமையாக இருந்தது. ஸோ அவங்க மேம் எல்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்களா, தேங்க் காட்.